Hi guys, welcome back to the channel. So video put ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டேங்க்க்கு புதுசா ஃபில்டர் வாங்கிருக்கோம். At the same time கீழ சிமெண்ட் தொட்டி அந்த கார் என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட பெரிய தொட்டிக்கு கொடுத்தாச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட ஷோகேஸ் டேங்க். அதுக்கே வந்து நம்ம காரை கொடுத்தாச்சு. ஸோ இவர் வந்து ஒரு நாலு நாளாக அந்த தொட்டியில் இருக்காரு. தொட்டி உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ரொம்ப டர்ட் ஆகி ரொம்ப அழுக்காயிடுச்சு. நாளைக்கு தான் தொட்டி கழுவணும். கார் இருந்துச்சு, அதை நான் எடுத்து மெயின் டேங்கில் கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா அஞ்சு ஸ்னேக்கெட் இருக்குது. அப்புறம் நம்மளோட ரவுடி பேபி ஜெயின் கௌராமி இருக்குது இதில். அப்புறம் ரெண்டு டேங்க் கிளீனர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேங்க்குக்கு தான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபில்டர் செட்டப் வைக்கணும்னு நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஃபில்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இன்டர்னல் ஃபில்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா RS-2000F. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்மெண்ட் இருக்கும். ஃபோர்ஸ் நல்லா இருக்குது, அட் த சேம் டைம் ரெண்டு செக்மெண்ட் இருக்குது. சின்ன டேங்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய டேங்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் நேராக நிற்க வைக்க முடியல, ஏன்னா தண்ணி கம்மி லெவல் கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஸோ மொரலஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இப்போ தான் நான் ஆன் பண்ணேன். பரவாயில்ல, அதுக்கே ரொம்ப டேர்ட்டாக ரொம்ப கலங்களாக இருந்துச்சு. தண்ணி சேஞ்ச் பண்ணி தான் போனால் 2-3 டேஸ்லேயும் இப்படி ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே என்னோடய ஃபிஷஸ்க்கு எல்லாமே இந்த ஃபுட்டு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பெட்டர் ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்குது. அட் த சேம் டைம் கலர் என்ஹென்ஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹலோ ஃபீடோட டூபிஃப்ளெக்ஸ் ஃப்ரோசன் ரைடு ஃபுட்டு இது. ஸோ அப்புறம் உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து அக்லமேட் ஆகிட்டு இருக்கு. இதில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ செவரம். இதுவுமே வந்து ஒரு ப்ரிடேட்டர் ஜெயிண்ட் வெரைட்டி தான், பட் ரொம்ப ஃப்ரெஜைலான வெரைட்டி. எந்த அளவுக்கு ஃப்ரெஜைல் பண்ணால் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இது. அட் த சேம் டைம் ஒரு மீடியம் ரேட்டில் இருக்குது தான். செவரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜெயிண்ட்டாக வளரும், பட் டூ அக்ரெசிவ். தாராளமாக ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷோடு வைக்கலாம். போய் போய் சும்மா சும்மா கடிச்சிட்டே இருக்கும், நிப்பிங் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் திருப்பிக்கிட்டு ப்ரிடேட்டர் ஒரு கடி கடிச்சதுன்னா வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்லோ க்ரோத், ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம் ரொம்ப நிப்பிங் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து குட்டிலேருந்தே எல்லாத்தையும் ஒன்றா வளர்ந்துட்டா பெரிய ப்ராப்ளம் வராது. ரெண்டே ரெண்டு ஸ்னேக் ஹெட் மட்டும் தான் நான் வச்சுக்க போகிறேன், பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி வந்து நம்மள்கிட்ட ஒருத்தர் கேட்டுட்டார், மிச்சம் மூணு ஸ்னேக் ஹெட்மே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்டுட்டார். பேலன்ஸ் ரெண்டு இருக்க போகிறது ரெண்டே ரெண்டு தான். அந்த ரெண்டை மட்டும் வச்சுட்டு இதோட செவரம் பண்ணுறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நான் நிறைய ஆட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 2 hours அது ஆக்லமேட் ஆகிட்டு தான் இருக்குது, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எப்போதுமே ஃபிஷ்ஷை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஆக்லமேட் பண்ணிடணும். அப்படி இல்லைனா ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆகும். அந்த சேம் டைம் வந்து ஒரு தண்ணியில் இன்னொரு தண்ணி போகும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஒரு விதமான ஷாக் ஏற்படும். அது வந்து எப்போதுமே ஃபிஷ்ஷுக்கு நடக்கக்கூடாது. அந்த சேம் டைம் அதை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்டில் வாட்டர் ரிலீஸ் பண்ணணும். தண்ணி நல்லா க்ளீன் ஆயிடுச்சுன்னு நல்லா கிளியராக தெரியும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் இதுக்கும் இனிமேல் வரப்போகுது. நம்ம ஃபேமிலியில் அடுத்த ரெண்டு பேர் ஆட் பண்ணியாச்சு. செவரம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, செவரம் வந்து வளர்க்கணும் அப்படின்னு. அதனால் அது ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் மாதிரியே பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் போட்டுடலாம் கைஸ். அடுத்து பசங்களாம் ரொம்ப பசியாக இருப்பாங்க, சாப்பாடு போட்டுடலாம். ஸோ இட்ஸ் ஃபீடிங் டைம். அதே தான் டிபிஃப்ளெக்ஸ் ஃப்ரோசன் ரைடு, அதோட கேக் இது. ஒரு கேக்கு எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு கேக் 10 ரூபான்னு சொல்கிறாங்க. உங்கள் எல்லாம் எவ்வளோ இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான், சின்னதாக ஒவ்வொரு பீஸ் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட்றோம். வீடியோ எடுக்கிறதுனால வரதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ லைட் ஆஃப் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். விசிபிளாக இருக்கா? ம்
டேய் வாடா சாப்பாடு, சும்மா சும்மா அடிச்சுவீங்கல்ல, வாங்க. சரி ஓகே, எதுவும் வரல, ஏன் தெரில, பயந்து போயிருக்கா. ஸோ ஸ்னேக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா ஒரு விஷயம் தெரியும், என்னென்னா அது எல்லாமே ஏர் பிரீத்தர், அதான் மேலே வந்துட்டு வந்துட்டு போகுது. இப்போ நீங்கள் ஸ்னேக்கெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா என்வரான்மெண்ட் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஹைடிங் ஸ்பாட் வைங்க. கண்டிப்பான முறையில் வந்து அதுக்கு ஹைடிங் ஸ்பாட் வைங்க, அப்போ தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும். இல்லைன்னா அது வந்து எப்போதுமே வெளியவே வராது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க மாதிரியே இருக்கும். கலர் என்ஹான்ஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹைடிங் ஸ்பாட் இல்லைன்னா. ஸோ எதுவுமே எடுக்கல, இந்த ஃபீடிங் வீடியோ ஃபெயிலியர் தான். ஸோ ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ என்னதான் நம்ம சின்ன பசங்க நம்மளை காலை வாரினாலும் நம்ம பெரிய பையன் என்னைக்கு நம்மளை காலை வர மாட்டான். ஸோ ஃபீடிங் டு அவர் அலிகேட்டர் கார். எப்போதுமே ஃபீட் பண்ணும்போது ஃபில்டர் ஏதாவது சம் டைம் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க, குதிச்சிருவானோ. ஸோ இதுக்கு என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பெல்லட்ஸ் தான், டெய்யோட நார்மல் பெல்லட் தான் இது, டெய்யோ பிராண்ட் இது. போயிட்டா போட்டுருவோம், போட்டாச்சு, ஆரம்பிச்சிட்டான். இந்த சவுண்டு தனியாக கேட்கும், படக் படக் படக்கு. நீங்கள் தெரியுது டேங்க் ரொம்ப அழுக்காக இருக்குன்னு தெரியுது, நான் நாளைக்கு கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ ஃபில்டரிங் சிஸ்டமே நான் மாற்றி தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். 2000 F எடுத்து காருக்கு வச்சுட்டு என்னோடய டாப் ஃபில்டருக்கு நான் கீழே வைக்க போகிறேன், அதுதான் பண்ணணும். ஸோ கீழே இருக்கிறதுக்கு செட் ஆகலை. ஸோ நீங்கள் எப்போதுமே ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்போதுமே பண்ணிக்கிட்டே இருங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் அது உங்களுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும், பயப்படக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது நிறைய வேலைகள் செய்யும், பயப்படக்கூடாது. நம்ம கேமராமேன் பவித்ரா மேலே எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எடுத்ததால் நம்ம கேமராமேன் குளித்தது தான் மிச்சம். என்ன தான் வந்து சின்ன பசங்க நம்மளை ஏமாற்றியிருந்தாலும் என்றைக்குமே நம்ம சேனலோட ஹீரோ அலிகேட்டருக்கார் தான், அவர் வந்து நம்மளை என்றைக்கும் ஏமாற்ற மாட்டார். அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரிடேட்டர் ஃபிஷ் இல்லை வேறு எதுவும் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.